அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதங்களில் ஒன்றான ஆடி மாதம் மிக அற்புதமான மாதமாக சொல்லப்படுது. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி அமாவாசையில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு மேஷ ராசிக்காரர்களுக்கு வேலையில் பணி உயர்வு கிடைக்கும். புதிய நிதியாண்டின் அதிக சம்பள உயர்வு கிடைக்கும். கூடுதல் வருமானம் நன்றாக முதலீடு செய்வதன் மூலம் உடல்நல பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தை இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கடுமையான கடனில் இருந்திருப்பீங்க. இந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண் என்றால் எதையும் யோசிக்காமல் நீங்கள் மனைவியின் பேச்சை கேட்குவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்களின் கடைசி கட்டத்தில் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பொறுத்து கொண்டிங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் பொறுப்பாக இருங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து வையுங்கள். முக்கியமான வேலை பார்க்கும் இடங்கள், படிக்கும் இடங்கள் பொறுப்பாக இருங்கள். ஒவ்வொரு முடிவையும் மிக கவனமாக கையாளுங்கள். உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் சரி செய்யும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இத்தனை காலம் உங்களுக்கு வயிறு பிரச்சனை, குடல் பிரச்சனை இருந்திருக்கலாம். இனி அந்த பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகள் வரும். திருமண வாழ்க்கையில் நிலவிய சில பிரச்சனைகள் சரியாகக்கூடியதாக இருக்குது. பிரிந்திருந்த கணவன் மனைவி உங்களுடன் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். எதையும் யோசித்து பேசுங்கள். தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் செல்லக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கு. கல்வி ரீதியான மாற்றம் பெற வேண்டிய வேறு கல்விக்கூடம் செல்ல விரும்பினால் அதுவும் நடக்கும். நீங்கள் பார்த்த வேலையில் மாற்றம் ஏற்படும். பணி மாறுதல் செய்ய விரும்பினால் அது ஏற்படும். இற மாறுதல் செய்ய விரும்பினால் அதுவும் மாறும். எல்லா மாற்றமும் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. எதையும் பார்த்து பார்த்து செய்யுங்கள் அப்படின்னே சொல்லப்படுது. கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. நிலம் வீடு வாங்கலாம், தங்கம் வாங்கலாம். குடும்பத்தில் நிலவிய சொத்து பிரச்சனைகள், நில பிரச்சனைகள் தீரும். அப்பா மகன் இடையிலான உறவு சரியாகும். உங்கள் பெண்ணின் வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. விவகாரத்து வரை சென்ற உங்களின் பெற்றோர் உங்களுடன் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காசு எவ்வளவு வந்தாலும் கையில் பணம் இருக்காது. வருகின்ற பணம் எல்லாமே செலவிற்கே போதுமானதாக இருக்குது. இதை சமாளிக்க நீங்கள் சுப செலவுகளை செய்யலாம். உங்களின் சேர்க்கையில் கவனம் தேவை. யாருடன் நட்பாக இருக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பல பிரச்சனைகள், ஆபத்துக்கள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து எல்லா பணம் உங்களுக்கு முக்கியமான இந்த நிதி ஆண்டில் வருமானம் புதிய உச்சத்தை தொடக்கூடிய வகையில் இருக்குது. பணத்தை நல்ல இடங்களில் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் வேலையில் படிப்பில் அசத்த போகிறீர்கள். அரியணை ஏறும் காலம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். அப்பாவுடன் இருந்த பிணக்கு சரியாகும். உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நிலம் வாங்கும் ராசி இருக்கிறது. நீங்கள் சுப செலவு காரணமாக திருமண செலவுகள், வீடுகள், புதிய வாகனங்களை வாங்கலாம். இந்த காலத்தில் குடும்பத்தாரிடம் அன்பாக இருங்கள். அவர்களிடம் சண்டை போட வேண்டாம். அப்பா அம்மாவிடம் அன்பாக இருங்கள். மனைவியிடம் கோபம் கொள்ள வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள். குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படலாம். முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. நீங்கள் வேலையிலும் படிப்பிலும் அசத்த போகிறீர்கள். அரிய நிலை ஏறக்கூடிய காலம் ஏற்படும். வேலை நிமித்தமான இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.
மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அதிகமான கெட்ட எண்ணம் பிறக்கலாம். இதனால் கெட்ட எண்ணம் வந்தாலும் உடனே மறந்து விடுங்கள். மற்றவர்களை காலி செய்யும் கெட்ட எண்ணம் வேண்டாம். யாரையும் பற்றி தவறாக யாரிடமும் பேச வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் யோசித்து பேசுவதும் ரொம்பவே நல்லது. திருமண உறவில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே திருமண ஆனவர்களுக்கு திருமண உறவுல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாத அமாவாசையில் திடீர் ஜாக்பாட் அடிக்க போகும். குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். பண விஷயத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. அலுவலகத்தில் பேசும்போது பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு லாபம் கிடைக்கும். அதே நேரம் பெரிய முதலீடுகள் வேண்டாம். பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிநாதனாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு உங்களின் பேச்சு செயல்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் செல்வ நிலை சிறப்பாக இருக்கு. நிதி ஆதாயம் உண்டாகக்கூடியதாக இருக்கு. நிதிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். நிதி சார்ந்த சிரமங்களை அனுபவித்தவர்களுக்கு அதில் இருந்து முன்னேற்றம் ஏற்படும். புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம். உங்கள் பேச்சு மற்றும் செயல்களில் நேர்மையான தாக்கத்தை பெறுவீங்க. உங்கள் செயல்களில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் காணக்கூடிய ஒரு காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களின் துணிச்சல் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பணியிடத்தில் உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பெறலாம். திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தில் சூரியனின் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் வேலையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தடைப்பட்ட உங்களின் வேலைகள் மீண்டும் தொடங்கி வெற்றிகரமாக முடிவடையும். தனுசு ராசியருக்கு வருமான உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த கவலைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். சூரியனின் அருளால் உங்களின் வருமானம் உயரும். சேமிப்பு முடியும். வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களின் கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசி அதிபதி கர்மஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வெளியூர் வெளிநாட்டு ஆதாயங்கள் கிடைக்கும். நீங்கள் வேலை சிறப்பாக முடிக்க முடியும். புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. வணிகத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு பெறுவீங்க. நினைத்த லாபத்தை பெறலாம். குடும்ப உறவில் மகிழ்ச்சியும் உங்கள் துணையிடத்தில் பிணைப்பும் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி தொடர்பான விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் எதையும் முடிப்பதற்கான உடல் தகுதி உங்களிடம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் குபேர லட்சுமி பூஜை செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.